ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்போதும் போல் ரொட்டீன் விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வைகுண்ட ஏகாதசிக்கு கோயிலுக்கு போனோம் இல்லையா, அது இல்லாமல் மறுநாள் விளாக், ரெண்டு நாள் விளாக் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்து குளிச்சுட்டு கிளம்பி கோயிலுக்கு போயாச்சு. கவிதா கோயிலுக்கெலாம் ரெண்டு பேருமே வரேன் சொல்லியிருந்தாங்க. நானும் மாமாவும் கோயிலுக்கு போயிருந்தோம். நம்ம அறுபடை வீடு தரிசனம் போனோம் இல்லையா, அப்போ ராஜமாமி நம்ம கூட வந்திருப்பாங்க. அந்த மாமி தான் இந்த பெருமாள் கோயிலில் இருக்காங்க. ஸோ அவங்க தான் ஆண்டாளுக்கு முழுக்க முழுக்க எல்லா பூஜையும் செய்வாங்க. ஆண்டாளுக்கு சாத்தி பூஜை பண்ணுறாங்க இல்லையா, சாரீஸ்லாம், அதெல்லாமே வந்துட்டு நிறைய பேருக்கும் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு கொடுப்பாங்க. நானும் மாமிக்கிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கும் புடவை வேணும் அப்படின்னு சொல்லி நானும் கவிதா ரெண்டு பேருமே சொல்லியிருந்தோம். ஸோ இருக்கிற டைமில் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அன்னைக்கு அந்த ஏகாதசிக்கு அங்கே போயிருந்தோம் இல்லையா, அன்னைக்கு எனக்கு கவிதா ரெண்டு பேருக்குமே வந்துட்டு சாரி வச்சு கொடுத்தாங்க. கோகிலாக்கு நெக்ஸ்ட் டைம் வரும்போது தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டு சாரி தான் இருந்துச்சாமா. வீட்டுக்கு ஒரு 7 மணிக்கு, காலையில் 7 மணிக்கு வந்தோம். பால் கறக்கிறது ஒரு பக்கம் எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, சீக்கிரம் போய் பால் கறக்கணுமே அப்படின்னு சொல்லி. இந்த கப்பு பார்த்தீங்க அப்படின்னா, ஆது ரன்னிங் ரேஸில் செகண்ட் ப்ரைஸ் வந்திருக்காரு. ஸோ அதுக்காக கொடுத்த கப்பையும் கொண்டு வந்து அவர் சாமி படத்துக்கிட்ட வச்சிருந்தாரு. அதை நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே கோயிலில் நிற்கும் போதே சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணுன்ற மாதிரி மைண்ட் செட்டு. ஸோ போயிட்டு நம்ம 3 மாடு பால் கறக்கணும் இல்லையா, 7:45 நம்ம டிப்போக்கு பால் கொடுத்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன். கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 7 மணிக்கெலாம் வந்தாச்சு. எனக்கு 3/4 மணி நேரம் எனக்கு தேவையில்லை, ஒரு 1/2 ஹவரில் நான் வந்துட்டு 3 மாடு கறந்துருவேன். அப்படியே வந்துட்டு வந்த விறுவிறுப்பில் பூஜையை பண்ணி விளக்கை ஏற்றி வீட்டில் வச்சுட்டு உடனே வந்துட்டு பால் கறக்க வந்துட்டேன். அடுத்த விலையே அதுதான் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லட்சுமி தான் கறந்துட்டுருக்கேன். சாணி வாரி கொட்டுறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மாமியார் பார்த்துப்பாங்க. அவங்க இருந்தாங்கன்னா அந்த விலை அவங்க தான் செய்வாங்க. அவங்க இல்லை அப்படின்னா நம்ம சாணியெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பால் கறக்க வரணும். அதாவது கொஞ்சம் சீக்கிரமே நான் வந்து எழுந்திருக்கிற மாதிரி இருக்கும். சீக்கிரம் எழுந்திரிச்சு சாணியெல்லாம் எடுத்து போட்டுட்டு மாடெல்லாம் மாற்றி கட்டிட்டு அதுக்கப்புறம் பால் கறக்கிற மாதிரியாக இருக்கும். அன்றைக்கி அவங்க இருந்தாங்க அப்படின்றதுனால அவங்களே வந்துட்டு சாணியெல்லாம் எடுத்து போட்டாங்க. ஸோ எனக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, மாடெல்லாம் மாற்றி கட்டி வச்சுருந்ததுனால நானுமே வந்தோடனே பால் கறக்க உட்காந்துட்டேன். லட்சுமி வந்து இப்போ நான் கறந்துட்டுருக்கேன். நிறைய வந்து மில்கிங் வீடியோஸ் நான் ஸ்டார்டிங்கில் போட்டுட்டு தான் இருப்பேன். இப்போ வந்து இப்போ போடுறது இல்லை, மற்ற நிறைய வீடியோஸ் வந்து போயிட்டுருக்கு. மில்கிங் வீடியோஸ் வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி எப்போயாவது தான் நான் வந்துட்டு எடுக்கிறேன். நாங்கள் கோயிலுக்கு கிளம்புறது வந்து வீட்டில் ஒரு 4 மணிக்கு தான் நாங்கள் கிளம்பினோம். வீட்டில் வந்து அவங்க அப்பையும் இருந்தாங்க கூட. அதிப்பு ஆது ரெண்டு பேருமே வந்து விட்டுட்டு தான் நாங்கள் வந்து கோயிலுக்கு போனோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5:30 வந்து எழுந்து அழ ஆரம்பிச்சிட்டானாமா. ஃபோன் வந்துருச்சு எங்கள் கோயிலுக்கே, அதிப்பு வந்து ஃபோன் பண்ணிட்டான், அப்பா தம்பி அழுறான் அப்படின்னு சொல்லி. சரி, அவருக்கப்புறம் ஃபோனில் பேசி கொஞ்சம் நேரம் முழிச்சிட்ருப்பா, தம்பிகிட்ட ஏதாவது விளையாட்டு காமிச்சிட்டு நாங்கள் ஒரு 1 ஹவரில் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் திரும்ப எதுவும் ஃபோன் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, செல்லில் வந்து அந்த கிட்ஸ் பார்க்குற வீடியோஸ் அந்த கேம்ஸ் ஏதோ வச்சு காமிச்சு அவனை மைண்டை மாற்றி ஓரளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தான். நாங்கள் அதுக்கப்புறம் 7 மணிக்கு வந்த அப்புறம் என்னை விட்டுட்டு போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாடி தங்கம், அங்கே ஒரே பனியாக இருக்குது, அங்கே போய் நீ இருக்க மாட்டே, இந்த குளிர் சாரலில் நான் அழைச்சிட்டு போனால் உனக்கு திரும்ப சளி பிடிச்சி கொஞ்சம் வர வந்துடும், ஏற்கனவே அப்படி தான் இருக்கான் நான் நைன்ட்டு, அதனால தான் மேக்ஸிமம் அழைச்சிட்டு போகல. இருந்தாலும் அழுவான் அப்படின்ற டவுட் மட்டும் எனக்கு இருந்துச்சு. அதாவது என் கூட தான் தூங்குவான் அடிக்கடி. அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சாரல் அடிக்குது இல்லையா, பயங்கரமான சாரல், அதனால் அடிக்கடி வந்து போர்வை வந்துட்டு உதச்சி உதச்சி தள்ளிடுவான். ஸோ அவனுக்கு போர்வை சரி பண்ணிட்டு இடையில தூங்குவேன். ஸோ அது மாதிரி நான் அன்றைக்கி சரி பண்ணாதனால தான் அவர் வந்து இந்த சாரலில் வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டாரு. நல்லா குளிர்ந்து பனி பெய்யுது இல்லையா, அந்த குளிரில் அவர் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டாரு போல். தம்பி எழுந்திரிச்சா கொடுக்க பால் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பால்லாம் காய்ச்சி வச்சுருந்தேன். அதீப்புக்கு அவங்க அப்பாய்க்கெல்லாம் டீ போட்டும் வச்சுருந்தேன். நாங்களும் டீ குடிச்சிட்டு டீ போட்டு வச்சுட்டு தான் நான் போயிருந்தேன். ஸோ அது ஓரளவுக்கு அந்த பாலை குடிச்சிட்டு அவன் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தான் அவங்க அண்ணன் கூட, நாங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. இவ்வளோ பனி பெய்யுது, அதாவது துறை தூங்கி எழுந்தோடனே அந்த சொட்டரை கழட்டிடணும். சொட்டர் போகிறதுக்குள்ளே அவனுக்கு போதும்போது நான் என்ன சுத்தமாக பிடிக்க மாட்டேது. அவனுக்கு சொட்டர் போடுறது அந்த மங்கிக்க போகிறதுலாம் ஒத்துக்கவே மாட்டேது. அவன் தூங்கின அப்புறம் ஒரு சில டைம் நான் மாட்டி விடுவேன், எழுந்தோடனே கழட்டி போட்டுருவார். நம்ம நெல்லிக்காய் தேநெல் செஞ்சோம் இல்லையா, அது பறித்து செஞ்சது போக மிச்சம் இவ்வளோ இருக்குங்க மரத்தில். இன்னுமே என்ன பண்ணுறது இல்லை, வர ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காச்சும் கொடுக்கலான்னா பனிக்காலமாக இருக்கா, யாருமே வேணாம் வேணான்றாங்க. ஸோ என்ன பண்ணுறது, நல்லா பழுக்கட்டும், அதுக்கப்புறம் இது தீந்திருச்சு, வீட்டில் உள்ள தீந்திருச்சு அப்படின்னா மறுபடியும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுலேயுமே வந்து சாதம் கிளறுவாங்க, அப்புறம் வந்துட்டு ஊறுகாய் செய்வாங்க, இதெல்லாமே செய்வாங்க. என்னத்தை பண்ண, நெல்லிக்காயில் எத்தனை வெரைட்டி செஞ்சு கொடுத்தாலும் பிள்ளைங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு செய்யலை. கொஞ்சமாக ஊறுகாய் மட்டும் எங்களுக்காக செஞ்சுக்கலான் இருக்கேன். அதுவுமே நிறைய செஞ்சு வச்சுக்க முடியாது, ஏன்னா நெல்லிக்காய் ஊறுகாய் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதனால் வந்துட்டு கொஞ்சமாக தான் செய்ய முடியும். ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோக்குள்ளே நம்ம பறிச்சு வேணால் ஊறுகாய் செஞ்சுக்கலாம், ஒரு 1 வாரத்துக்கு வச்சுக்கலாம். ஓகேங்க, நானுமே 3 மாடும் பால் கறந்து முடிச்சிட்டேன். கடைசியாக பார்வதியோட பாலை வீட்டுக்கு எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. வாளியில் உள்ள பால் அப்படியே வந்து மாமாட்ட டிப்போ கொடுத்து அனுப்பணும். போய் நான் டீ போடணும், டீ போட்டு அதுக்கப்புறம் மாமாவுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து டிப்போ காமிச்சு விடணும்.
ஸோ நான் பால் கறந்துட்டு வீட்டுக்குள்ளே வரணும் இல்லையோ இந்த ரெண்டு பேரும் வந்துடுவாங்க. நான் போனதை அவங்க ரெண்டு பேரும் கவனிக்கலை, இல்லைனா என் பின்னாடியே மாடு வரைக்கும் வந்திருப்பாங்க. ஸோ இது ரெண்டு தான் புதிய வளர்ப்பு, நம்ம வீட்டு வளர்ப்பு. பார்த்திங்க அப்படின்னா பால் வந்து கறந்துட்டு வந்தோன்னே ஊற்றி அதுக்கு பழக்கிட்டேன். அதனால் கரெக்டாக பால் கறக்க தான் போகிறா, இல்லை பால் கறந்துட்டு தான் வரா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருது. கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படின்னா அந்த பால் ஊற்றுறதை வந்து நம்ம கொஞ்சம் மாற்றிடலாம், தயிர் போட்டு நம்ம சாதம் வச்சு பழக்கலாம். இப்போ ரொம்ப சின்ன குட்டி தான் இல்லையா, அதனால் வந்துட்டு ஒரு மூணு நேரமாக நான் பால் ஊற்றிட்டுருக்கேன். இடையில நம்ம சாப்பிடும்போது தயிர் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா தயிர் சாதம் கொஞ்சம் வச்சு அப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அப்பப்போ தயிர் சாதமும் சாப்பிட்டுக்குது. ஓகேங்க, நானுமே வந்து டீ போட்டேன். டீ போட்டுட்டு மாமா கொடுத்து அவங்கள வந்து டிப்போ காமிச்சாரு. 10 மணி போல் பார்த்திங்க அப்படின்னா தியா வந்து வர பஸ்ஸுக்கு வரேன்னு சொல்லியிருந்தா. அவளை அழைக்க போகணும், அப்படியே பால் ஊற்றிட்டு அவங்க வந்துட்டு பாப்பா அழைக்க போயிடுவாங்க. பாப்பாவுக்கு வந்து ஃப்ரைடேவே அவல் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சாலும் அன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங் வந்து ஹாஸ்டலில் அந்த கிறிஸ்மஸ்க்காக செலிப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே வீட்டுக்கு போய்க்கலாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாமா. அவங்க வந்து அங்கே கொஞ்சம் பாப்பா வந்து டான்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்களாமா. எல்லாருமே, அதாவது இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஒரு ப்ரோக்ராமில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸாமோட எக்ஸாமும் அவள் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் முடிச்சுட்டு அவள் சனிக்கிழமை வரேன்னு சொல்லியிருந்தா. இப்போ பாலை ஊற்றிட்டு அவன் ஒரு 9:30 நமக்கு பஸ் நம்ம ஊருக்கு, அந்த பஸ்ஸில் வந்துருவா, அழைச்சிட்டு வந்துருவாங்க போயிட்டு. நான் அது கட்டிடும், நான் எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அன்றைக்கி வந்து தோசை ஊற்றி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இதெல்லாம் செய்யலான்ட்டு கொஞ்சம் காய்கறியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாப்பா அழைச்சிட்டு வரும்போது காலிஃப்ளவர் காய்கறிலாம் எதுவுமே வீட்டில் இல்லை, அதனால் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாப்பா வந்துட்டு சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஸ் விளாண்டாங்களாமா ஹாஸ்டலில். நான் வந்து இதை ஷார்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். அதை வந்து அங்கேயே பிரித்து பார்த்துட்டு திரும்ப ஒரு தடவை கவர் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தான், எங்ககிட்ட வந்து பிரித்து காமிக்கலான்னு சொல்லி. ஸோ அவளுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஹேண்ட்பேக் வந்துருந்தது, நல்லா இருக்குமா டிசைன், நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா. அது நம்ம நாங்கள் வந்து காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு இது மாதிரி சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி விளாடுவோம். இவங்க என்ன வந்து சொல்லி விளாட்றாங்கன்னா மம்மி டாட்டர் அப்படின்னு சொல்லி, மம்மி சைல்டு கேம் அப்படின்னு சொல்கிறாள். ஸோ ஏதோ ஒரு பேர் நல்லா தான் இருக்குது, பேக் நல்லா இருக்குது, நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது இப்போ வெளியில் போகும்போது அவுட்டிங் போகும்போது போட்டுட்டு போனோம்னா சூப்பராக இருக்கும். என்ன அவங்க என்னத்தை வைக்க போகிறாங்க, ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு, பரவாயில்ல, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஓகே தான், மணி மட்டும் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவளுமே ரொம்ப ஹாப்பி. அவளுமே இன்னொரு அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு அவளும் வாங்கி கொடுத்தாங்க. நல்லாயிருக்கும் இது மாதிரி கேமிங்லாம், அதாவது கடைசி வரைக்கும் சீக்ரெட்டாகவே இருக்கும் யார் நம்மளோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, கடைசி நாளில் தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நல்லாயிருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸ்கூல் டேஸ்லேயும் நான் வந்து விளாண்டுருக்கேன், காலேஜ் டைமிங்லேயும் நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸும் கூட இந்த கேம் வந்து நாங்கள் விளையாண்டுருக்கோம். இவன் இந்த பேக்கை காமிக்கவும் எனக்கு ஸ்கூல் டேஸு காலேஜ் டேஸ் இதெல்லாம் மைண்டில் ஓடிக்கிட்டே அப்படியே சமைச்சிட்டு இருந்தேங்க. ஆமாம், நான் ரொம்ப வந்துட்டு கனவோடு வந்துட்டு நான் படித்தேன். பிறந்தது அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜ் தான். அப்படியே இருந்தாலும் நான் படித்தது எல்லாமே வந்து டவுனில் தான் என்னை படிக்க வச்சாங்க. ஸோ வந்துட்டு நான் எப்பயாவது இந்த லீவ் டேஸில் மட்டும் நான் வந்துட்டு வில்லேஜில் அந்த எங்கள் ஊர் கிராமத்தில் நான் இருப்பேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அந்த படிக்கிற நாள் ஃபுல்லாகவே என்னை வந்து நான் ஹாஸ்டல், அதாவது 6th என்னை வந்து ஹாஸ்டலில் விட்டாங்க. ஸோ 6th அதாவது ரொம்ப வில்லேஜ், அதனால் வந்து நம்ம போயிட்டு போயிட்டு வந்து பிள்ளைய பொம்பளை பிள்ளையை படிக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து கவனமாக பார்த்துப்பாங்க. அதனாலே வந்து ஹாஸ்டலில் விட்டாங்க. 6th நான் வந்து ஒரு 10th வரைக்கும் ஹாஸ்டலில் இருந்தேன். அதுக்கப்புறம் இடையில +1 +2 மட்டும் நான் வீட்டிலேருந்து போயிட்டு வந்தேன். அது பக்கத்துலேயே உள்ள ஊரில் சேர்ந்துட்டு போயிட்டு வந்தேன். நான் 6th to 10th பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60-70 km டிஸ்டன்ஸில் என்னை வந்து ஹாஸ்டலில் போய் விட்டுருந்தாங்க. ஸோ ரொம்ப வந்து கஷ்டப்பட்டேன்னு சொல்லணும். அந்த சின்ன வயசில் நான் ஹாஸ்டலில் இருந்து அந்த 6th 7th என்னால் மறக்க முடியாது சொல்லணும். அப்புறம் +2 முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் 1st நான் ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். அதுக்கப்புறம் 2nd 3rd அப்பா சாமி ஆள விடுங்கடா அப்படின்ற மாதிரி நான் வீட்டிலேருந்து போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அப்பாட்ட கெஞ்சி அடித்து அப்புறம் அப்பாக்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தர சொல்லி அப்புறமா போயிட்டு சைக்கிள், அதாவது எங்கள் ஊருக்கும் அதாவது பஸ் அடிக்கடி இருக்காது, அதனால் பக்கத்து ஊரில் போய் சைக்கிள் வச்சுட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும். அந்த பக்கத்து ஊருக்கு தான் அடிக்கடி பஸ்ஸு, மெயின் ரோடு, அதனால் வந்துட்டு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சைக்கிளில் போயிட்டு தான் நான் காலேஜ் ஃபுல்லாகவே படித்தேன். ஸோ நான் படித்ததெல்லாம் சொல்லி புலம்பிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் செய்கிற வேலையெல்லாம் நீங்கள் பார்த்து தானே இருக்கீங்க. அப்படியே பாப்பா வந்தால் அப்புறம் கிஃப்ட் அன்பாக்சிங் பண்ணால் அதுக்கப்புறம் சமையல் போயிட்டுருக்கு. மதிய சமையல் தான் நம்ம சமைச்சிட்ருக்கேன். அன்றைக்கி வந்து சனிக்கிழமை அப்படின்றதுனால சமைச்சிட்டு காக்காக்கு சாதம் வச்சுட்டு அப்படியே நாங்கள் சாப்பிட்றது தான் மதிய வேலை, அதுதான் ஓடிட்டுருக்கு. பிஎஸ்சி முடித்த உடனே பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம், அதாவது கடமைகளை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்றதுனால அப்படியே கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. நான் வந்து ஒரு எம்ஃபில் அதிகமாக படிக்கணும்னு நினைக்கல, அதாவது எம்எஸ்சி எம்ஃபில் அந்தளவுக்கு படிக்கணும். படிச்சுட்டு வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப கனவோடு படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பிஎஸ்சியோட கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. அப்புறமா மாமா ஒரு வழியாக டார்ச்சர் பண்ணி
பிஎட் வந்து நான் சேர்த்து விட சொன்னேன். அதுக்கப்புறம் பிஎட் சேர்ந்தேன். பிஎட் சேர்ந்து அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா 82%. ஸோ கல்யாணம் ஆகிட்டு ஒரு 82% எடுக்கிறது அப்படிங்கிறது பெரிய ஒரு மார்க்காக எனக்கு தெரிஞ்சுது. ரொம்ப நான் வந்துட்டு ரிஸ்க் எடுத்து தான் படித்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கணும் இல்லையா. பிஎஸ்சியில் பார்த்திங்க அப்படின்னா 72% தான். ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு, ஃபேமிலியை பார்த்துக்கணும், காலேஜ் போகணும், அதே பார்த்திங்க அப்படின்னா இப்போ வயிற்றில். ஸோ பிஎட் முடிச்சுட்டு நான் வந்துட்டு அந்த லீவில் டெலிவரி எக்ஸாம் முடிஞ்சு உடனே ஒரு 10 நாள் அதி பிறந்தான். அதி பிறந்து அவனை தூக்கிட்டு தான் வந்துட்டு நான் டிகிரிஸ் அதாவது பிஎட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக நான் வந்து காலேஜ் போயிருக்கேன். அப்படியே அந்த சர்டிஃபிகேட் வாங்கின உடனே சார் சொன்னாங்க, சீனிவாசன் சார் எங்களுக்கு, அதாவது நான் வந்து கெமிஸ்ட்ரிக்கு ஸ்ரீனிவாசன் சார் யூனிவர்சிட்டியில் தான் நான் வந்துட்டு தமிழ் யூனிவர்சிட்டியில் தான் வந்து பிஎட் பண்ணேன், தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டியில். அவங்க சொன்னாங்க தம்பியும் கையில் வச்சுருந்தேன்னா டபுள் ப்ரமோஷன் உங்களுக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்தாங்க. அதாவது தம்பியும் பிறந்துட்டான், பிஎட் சர்டிஃபிகேட் எனக்கு வந்துருச்சு இல்லையா, அதனால் டபுள் ப்ரமோஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரே காமெடியாக போச்சு. அதுக்கப்புறம் வேலைக்கு போகலான்னா முடியல, வேலைக்கே போக முடியல. அதாவது அப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா சேலரி ஒரு 3000 தான் ஸ்டார்டிங்கில் தருவோம் அப்படின்றாங்க. மாமா சொல்கிறாங்க, அட நம்ம வயல் வேலைக்கே நான் வந்து மாதம் 7000-8000 கொடுத்து சம்பளம் கொடுத்து நான் ஆள் வச்சு வேலை பார்க்குறேன், நீ இந்த 3000 சம்பளத்துக்காக வீட்டை போட்டு போனீங்கன்னா வீட்டை யார் பார்க்குறது, அப்படி இப்படின்னு ஏதோ காரணம் சொல்லி அப்படியே என்னை வீட்டில் போட்டு வச்சுட்டாங்க. எனக்கு இன்னே வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம என்ன கனவோட படித்தோம், அப்படின்னு சொல்லி, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எம்எல்ஏ எனக்கு கொஞ்சம் கோபமாக தான் இருக்கும். சார் பரவாயில்ல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் நல்லா தான் அமைஞ்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் என்னோடய ஆசை மட்டும் நிறைவேறலை, அதாவது வேலைக்கு போகணும் அப்படின்ற ஆசை மட்டும் எனக்கு நிறைவேறலை. பரவாயில்ல, பார்க்கலாம். ஒரு வேளை வேலைக்கு போகாதனால தான் இவ்வளோ ஜாலியாக இருக்குமோ எனக்கு தெரியல. ஸோ வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும், லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியாது. பரவாயில்ல, இப்போ நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னாலும் ஜாலியாக கிளம்பி போகிறோம், நினச்ச நேரத்தில் நினச்ச இடங்களுக்கு போக முடியாது இல்லையா. பரவாயில்ல, அந்தளவுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லி அப்படியே என்ன மனசை மாற்றிக்க வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் எனக்கு அந்த கவலை ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ ஒரு 2 வருஷமாக ரீசெண்டாக அந்த யூடியூப்பை வச்சுட்டு நான் எழுதிட்டுருக்கேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆமாங்க, ஒரு 1.5 வருஷம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் நான் சேனல் ஆரம்பித்து. இருந்தாலும் சேனல் க்ரோத் ஆகவே இல்லை, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி முழிச்சு போய் தான் 1 இயர் தாண்டிடுச்சு. அப்படின்னா அந்த வாட்ச் அவர்லாம் வேறு அப்படியே மைனஸ் ஆகுது, டோட்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எப்படியாவது நம்ம வந்து சேனலை வந்து நல்லபடியாக கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுனால ஒரு வழியாக இப்போ வந்து ஷார்ட்ஸு, அப்புறம் அந்த காமெடி, அப்புறம் சாங்கு ஷார்ட்ஸில், அப்புறம் இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு 3-4 மினி விலாகு, அப்புறம் லாங் விலாகு, இதெல்லாமே போட்டுட்ருக்கேன். ஓகே, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு வேலைகள் எல்லாமே முடிச்சிட்டேன். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் வீடியோ தான் இது. மறுநாள் பார்த்திங்க அப்படின்னா அந்த துணி துவைக்கிற வேலை, அந்த வேலையெல்லாம் நிறைய துணிகள் சேர்ந்துருந்துச்சு, எல்லாத்தையுமே துவைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் அறுவடைக்காக தான் வந்திருந்தோம். பலாப்பழம் ஒன்று வந்து அறுவடை பண்ணிவிட்டு அப்படியே மாமரத்தில் கொஞ்சமாக மாங்காய் இப்போ காய்ச்சிச்சு. இது வந்து சீசன் இல்லை இல்லையா, இது வந்து புதுசாக இப்போ ஏதோ காய்ச்சிருக்கு. இந்த வருஷம் தான் இது மாதிரி, அதாவது கார் காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதை, இந்த வருஷம் தான் அந்த மாமரம் இப்போ இப்படி காய்ச்சிருக்கு. அப்படியே வந்து மாங்காயும் கொஞ்சம் பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி மாமரத்தை தான் வந்திருந்தோம். அப்படியே நான் சுற்றிலும் நம்ம கரும்பு தோட்டத்தை தான் காமிச்சிட்ருக்கேன். கரும்பு தோட்டம் இனிமேல் வந்து கரும்பு அறுவடைக்காக தான் இருக்குது. கரும்பு வந்து நம்ம இனிமேல் மிஷினை வந்து வச்சு அறுவடை பண்ணுவோம். ஸோ அப்போது நான் வந்துட்டு வீடியோ எடுத்து போடுறேன். அதாவது இன்னும் 1 மாதத்துக்குள்ளே கரும்பு கட்டிங் ஆர்டர் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் மிஷினரிஸ் வரல, ஆளுங்க வந்து வெட்டிட்டு தான் இருக்காங்க, இன்னும் மிஷினரிஸ் வரல. ஆதீப் தான் மரத்தில் ஏற்றி விட்டுருந்தேன், அழக்கெல்லாம் எங்கே கிடக்குன்னே தெரியல. நான் மரத்தில் ஏறி பறிச்சிடுறேன்னு சொன்னால் கொஞ்சம் எண்ணெய் தூரமாக தான் இருந்துச்சு எல்லா மாங்காயுமே, அவனே வந்து கையாலேயே பறித்து கொடுத்துட்டான். நிறைய அணில் சாப்பிட்ருச்சு. பலாப்பழம் ஒன்று அறுவடை பண்ணும் பார்த்தீங்களா, அதையுமே நல்லா பழுக்கட்டுமே, இது வந்து சீசன் இல்லை இப்போ காய்ச்சிருக்கு, அதனால் கொஞ்சம் மரத்தில் நல்லா தேரட்டும் அப்புறம் பறிச்சுக்கலாம்னு சொல்லி வச்சுருந்தேன். அந்த பலாப்பழத்தையுமே நல்லா குடஞ்சி வச்சிருச்சு அணில். மாங்காய் 2 மாங்காய் காலி ஆயிடுச்சுடா, இனிமேல் மரத்தில் போடவே நான் இருக்கிற மாங்காய் எல்லாத்தையும் அறுத்துரு அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு 7-8 மாங்காய் போல தேரிச்சு 2 மாங்காய் வந்து அணில் சாப்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சொந்த கதை சோக கதையெல்லாம் உங்ககிட்ட புலம்பிட்டு இருந்தேன். வீடியோ எப்படினு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மாங்காயை மெயின் மெயின் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு ரெண்டு பேரும். பாய், தேங்க்யூ.